எனக்கு தேவை திருநெல்வேலியில தேவையில்லாம சில விரும்பத்தகாத கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இத ஒரு கும்பல் அங்க திட்டம் போட்டு நம் சகோதரிகளையும் சகோதரர்களையும் திட்டமிட்டு பழி வாங்கிட்டு இருக்காங்க. இத காவல்துறையும் அரசாங்கமும் நம்ம சங்கங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்டனத்தையும் எதிர்ப்பையும் கண்டிப்பா தெரிவிக்கணும். இன்னும் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கானா யாரும் எதிர்ப்பு பெரிய லெவலில் தெரிவிக்கல. நாங்க இறங்கினா அது வேற மாதிரி போகுது. கிளீன் இந்தியா மாதிரி கிளீன் நிலைய ஆக்கணும்னா காவல்துறைக்கே கட்டுப்பட மாட்டேங்குது. அங்க ஒரு கும்பல், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்க ஒரு நாள் டைம் கொடுங்க, கிளீன் நிலைய ஆக்கிடுவோம் நாங்க. சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்னுடைய நோக்கம் வன்முறை நோக்கி எதையும் நோக்கி இல்லை. ஆனா வன் பழகுனா நல்லா தான் பழகுவோம். மோசமா நடந்த வெறி கொண்டு அடிப்போம் உன்னைய பார்த்துக்க. பால் துறங்கிற ஒரு சகோதரனை பழகி விரட்டி கூட இல்ல, பழகி வேணுக்குன்னே அவன்கிட்ட பழகி ஜாதி பேரை சொல்லி அவன் தலைய துண்டா தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இதோ நிக்கிறேன் பாரு, இதுக்காக தானே நானே இருக்கிறோம். ஏன்ட வாய காவல்துறை தயவு செய்து, நாங்கள் எந்த சமுதாயத்துக்கும் யாருக்கும் எதிர்ப்பா இறங்கல. ஆனால் எங்களை அடி வாங்கச்சல எந்த சமுதாயம் எனக்கு தெரியாது. வந்தா அப்படித்தான், இது இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமா அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய விஷயங்கள் இப்படி போகும், எனக்கு வேற சிந்தனையும் வராது. நீங்க என்ன பண்ணா சிபிசிக்கு என்ன எனக்கு எதுவும் புரியல. முழுக்க முழுக்க அதில் தான் போய்கிட்டே இருக்கும். இதுல எத்தனை பேர் வேண்டி வந்தாலும் அவன் மேல என் கண்ணு இல்லை, வேண்டாதவன் ஏன் இருக்காங்க என் கண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேண்டாதவர்களுக்கும் கைவர்கள் கூட்டத்துக்கும் கூலிப்படைகளுக்கும் சொல்லிடுறேன், சுபாஷ் பண்ணியார் வேற, சிங்கு நாடார் வேற, ராஜ நாடார் வேற, அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாதான் மொத்த கணக்கு முடிஞ்சு போகும். இது போக இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவங்க சைடு அரசியல் அங்கீகாரமா நம்மளை வேற மாதிரி பண்ணி கைது பண்ற வரைக்கும் நடவடிக்கை எடுத்துறாங்க. கடைசியாக சில நடந்த சில மோதல்களில் கூட படித்த டாக்டர்களும் வழக்கறிஞர்கள் மீதும் பொய்யான வழக்கு இந்த பிசிஆரால். இன்னைக்கு அந்த அளவுக்கு போகிற சூழ்நிலை யாரும் கிடையாது. சிறு குழு தான் நாங்கள், எங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. பெட்டிக்கடை டெவலப் ஆகி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் 20 வருஷம் எங்களை நீ நினைச்சாலும் பார்க்கவே முடியாது, நீ வரக்கூட முடியாது அந்த இடத்துக்கு. வண்டி தப்பா சொல்லக்கூடாது, வாண்ட இருக்க மெட்டல் வேற, யாண்ட இருக்கிற மெட்டல் வேற. நானும் இதே சிபிசி 9வது வகுப்பு பாடம் மாதிரி, நானும் 9வது வகுப்பு படிக்கச்சல தான் எனக்கு பிரச்சனை. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கச்சல என் உற முதுகுல ஒரு கை விழுந்தது, அது ஜாதி பேரை சொல்லிதான் விழுந்தது. என் மேல என்ன பண்ணேன்னு தெரியாம இருந்தோம். எண்ணிக்கையில ஜாஸ்தி கூட இருந்த நம் நாடார் சமுதாய மக்களும் இல்ல, நான் ஒத்தையா எந்திரிச்சு நின்னேன். அப்போ 7 பேரா இருந்தவன் 17 பேரா மாறுறான். அப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சது என் குலசாமி கராத்தே செல்வி நாடார். என்ன அப்படி வாரி அணைச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் கூட இருந்தே நான் பார்த்தேன், அவரை மாதிரி ஒரு மாவீரனை உலகத்தில் எந்த மூலையிலையும் பார்க்க முடியாது. அந்த பிரச்சனை அங்க 17 இங்க 1 சரிக்கு சமமா இருந்தது. அவரை பாதுகாக்கணுங்கிற ஒரே ஒரு வெறியில அவர் கூட இருந்த சின்ன வயசுல இருந்து
ஒத்த செல்வின தோட்டம் ஒட்டுமொத்த கூட்டமும் முடிஞ்சது இன்னைக்கு. அதே மாதிரி தப்பா எடுத்துக்கூட கூடாது, யார் ரத்தத்தில் முழுக்க முழுக்க இதுதான் ஊறி கிடக்கு. இப்ப கூட நான் நிறைய பேர்கிட்ட வந்திருக்கேன், அண்ணன் கராதேசலி நாடார், கபிலன் நாடார், வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் அண்ணன் உள்பட எனக்கு தலைவன் சுபாஷ் பண்ணையார் தான். வெங்கடேச பண்ணையாருக்கு அடுத்த வாரம் சுபாஷ் பண்ணையார் அதில் மாற்றம் இல்லை, என்ன வேற நோக்கத்தை பார்க்காதீங்க. அவருக்கும் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெறதுக்காக அண்ணனுக்கு சட்டமன்றத்தை ஏற்றி உள்ள அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. அவர் கூடுதல் பொறுப்பை நான் வாங்கிக்கிறேன். இன்னொன்னு, இந்த பிசிஆர்ங்கிற ஆக்டால நிறைய நாடா நம்ம சமுதாயம் பூரா சிலிஞ்சு சீரழிஞ்சு கிடக்கு. இதுக்கு அடுத்த போராட்டமா இருந்தா கண்டிப்பா அதான் இருந்தாதான் நானே வருவேன். ஏன்னா இதை பாத்துக்கிறதுக்கு நம்ம கறிக்கோள்னாச்சு, காளிதாசன்னாச்சு, இந்த மாதிரி சங்கத்தலைவர் எல்லாமே இருக்காங்க. எல்லா விவரங்களும் தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அவங்களால தான் இன்னைக்கு நாங்கள் பாதுகாத்து போட்டுட்டு இருக்கோங்கிறது ஒரு முக்கியம்.